ஸோ இப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்களா, 10 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க. அந்த இன்டர்வியூல மெயினாக வந்து ரிப்பீட்டடாக எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் உங்ககிட்ட கேட்டாங்க? இப்போ நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ நம்மளோட ரோல் பேஸ் பண்ணி தான் எல்லா க்வெஸ்சன்ஸுமே இருக்கும். இப்போ நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ்கியூஎல் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க குவெரி ரிலேட்டட் அண்ட் பேசிக்ஸ் டாபிக்ஸ், ஏன்னா ஃப்ரெஷ்ஷராக உள்ள போகிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்ஸ் தான் கேட்பாங்க. அண்ட் ஏஎல் எம்ஐ எம்எல் இன்ஜினியர் போகிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்எல் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் தான். நம்மளோட ரெசியூம் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரெசியூமில் நம்ம என்ன போட்டிருக்கோம், நம்மளோட ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி தான் நம்மளோட எல்லா க்வெஸ்சன்ஸுமே இருக்கும். மோஸ்ட்டாக கேட்குறதுனா நம்ம பைத்தன் எஸ்கியூஎல் அதை தாண்டி எம்எல் போனோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசிக்ஸ் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ். நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோமா, நெக்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணுவோமா, லேர்ன் பண்ணுங்கிறத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கு தெரியலன்னா கூட அவங்க கன்ஃபார்ம் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம லேர்ன் கண்டிப்பாக நான் லேர்ன் பண்ணிப்பேன், ஆஃப்டர் ஜாப்க்கு அப்புறம் லேர்ன் பண்ணுவேன் அப்படிங்கிற ஸ்டஃப் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் நம்மளை வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் ஆயிடலாம். ஓகே.